ஹாய் வீவர்ஸ், ஐசோபோ ட்ரஸ்டின் கிராமத்து சமையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வந்திருக்கிற கிராமம் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற செட்டிக்குளம். இந்த கிராமம் ஆழ்வார்குறிச்சியில இருந்து சிவசேலம் போற வழியில இருக்கிற இயற்கை எழிலோட அமைந்த கிராமம். இங்க இருக்கிற மக்களோட முக்கிய தொழிலே விவசாயம் தான். பெரிய வெங்காயம் கொடுத்தாங்க, அதை வெட்டி சாலசம் பண்ண போறாங்க. நல்லா பிடிச்சி வெட்டியிருக்கேன், அதை சாலசம் பண்ண போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப நல்ல போட்டாச்சு. இது வந்து அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். அதனால நமக்கு சால நல்லா டேஸ்டா வரும். போடக்கூடாது நாட்டு தக்காளி. இது மசாலா வந்து நாங்க இங்கேயே தயாரிச்சது, வந்து பேக்கெட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இல்லாம. இது கூட என்னெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா, மல்லி, சீரகம், வத்தல், டேஸ்ட், கிராம்பு, அதெல்லாமே இதுல ஆட் ஆயிருக்கு. இப்ப அதை போட்டு நம்ம சால்லாம் ரெடி பண்ணுவோம். இது போடுறது உள்ள புதினா இலை அப்படி கட் பண்ணி போட போறோம். தேங்காய் பால் இது ஊட்டு போகிற சாமான் போய் வைக்க போறோம். பெரிய வெங்காயம் அந்த தோட்டத்தில் வாங்கினது தான் புதுசாக வச்சு வச்சிருக்கோம். போட போகிறோம். நாட்டு தக்காளி பிடிச்ச டீசலும் அதுவும் போட போறோம். இஞ்சி பூண்டு அரைஞ்சு வச்சுக்கோங்க, அதை போட போறோம். தேங்காய் அண்டி குருமா அரைச்சது அந்த மசாலா அரைச்சு அது தயிர் ஊத்த போகிறோம்.
பேர் மாரியம்மா. நான் செட்டிக்குளம் கிராமத்திலே வசி வைக்கிறேன். எங்கிட்ட விளைஞ்ச பொருளை எங்களே எங்கிட்டே வாங்கி சமையல் பண்ணி தந்தாங்க. ரெண்டு சுவையாகவும் அருமையாகவும் இருந்தது. இந்த ஐசு போட்டு அறக்கட்டளைக்கு எங்களோட நன்றி. எங்கள் ஊர் செட்டிக்குளம், இது எங்கள் பூமியிலே விளைஞ்சி எங்கள் பூமியிலே வாங்கி எங்களுக்கு சமையல் செஞ்சு தந்த அறக்கட்டளைக்கு நன்றி. இன்னைக்கு நம்மளோட சமையல் நிகழ்ச்சிக்கு உதவியா இருந்த இந்த கிராமத்து நபருக்கும் நம்மளோட டீம் வாலண்டியர்ஸ்க்கும் நம்ம சுதேசி போட்டிக்கோட அன்பளிப்பு.